ஹலோ கைஸ், நம்ம திருச்சி சினோஸ்டார் பிரைவேட் லிமிடெட் அவங்களுடைய காஃபி கப் மேக்கிங் மிஷின் யூனிட் நம்ம திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டெல்லாம் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த காஃபி கப் மேக்கிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டெமோ ப்ராசஸையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இந்த மிஷின் தான் ஹீகோசோனிக் பிராண்டில் மேனுஃபேக்சர் ஆன டீ அண்ட் காஃபி கப் மேக்கிங் மிஷின். சைனாலேருந்து டைரெக்டாக இம்போர்ட் ஆகி இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்குது. இந்த டீ அண்ட் காஃபி கப் மேக்கிங் மிஷின் பர் மினிட்டுக்கு 40 கப் மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹீகோசோனிக் பிராண்டில் உள்ள டீ அண்ட் காஃபி கப் மேக்கிங் மிஷின் டோட்டலாகவே பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கனால ரஸ்ட் ஆகும் அப்படிங்கிற கவலையே நம்மளுக்கு டோட்டலாக இருக்கவே வேண்டாம். இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் டெமோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் நார்மலாக பார்க்குற காஃபி கப்பில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர், சீலிங் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது பாட்டம், இந்த பாட்டமாக வந்து ஒரு செக்ஷன் வந்து இதுக்கு அடியில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபினிஷிங் ஆகி இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கேர்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஃபைனலான அவுட்புட்டாக நம்மளுக்கு நம்ம காஃபி குடிக்கிற அந்த கப் மிஷின் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த சீலிங் பேப்பர் உங்களுக்கு அவுட்புட் வரும்போது எந்த வித வெடிப்பும் இல்லாமல் வரத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு ஹீட் ஆகும். அந்த ஹீட் பண்ணுற போது உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக அப்படி உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த ஸ்ப்ரே வந்து இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த காஃபி கப் மேக்கிங் மிஷின் டோட்டல் ஒர்க் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் சீலிங் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த சீலிங் பேப்பரை இங்கே பிளேஸ் பண்ணிடுவாங்க. சீலிங் பேப்பரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணிடுவாங்க. தென் இந்த மிஷின் ஆப்ரேட் ஆன ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு இந்த மிஷின் ஆப்ரேட் ஆனோடனே உங்களுக்கு சீலிங் பேப்பரை வந்து பாட்டமில் அப்படியே இழுத்துரும். உங்களுக்கு இழுத்தது ரெண்டாவது இந்த இருக்கு பாருங்கள், இது பேர் ஹீட் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும், அதை ஹீட் ஆகி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் டைரெக்டாக இந்த ரவுண்டான அந்த கப் வந்து கீழே அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி வந்து விழுந்துடும். உங்களுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது என்ன ரோல் இருக்குன்னு பாக்குறீங்களா, இதுதான் வந்து பாட்டம் பேப்பர். நம்ம பேப்பர் கப்ல அடியில் இருக்கக்கூடிய பாட்டம் பேப்பர். ஸோ இந்த பாட்டம் பேப்பரானது இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு கட் ஆயிடும். ஸோ அந்த கட்டான அந்த எம்டி வேஸ்ட் இருக்கு பாருங்க, ஸோ இந்த ஷேப்ல உங்களுக்கு கட் ஆயிட்டு இந்த ட்ரேல வந்து உங்களுக்கு அப்படியே மேலே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த பேப்பர் கப் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் கப் இந்த செக்ஷனோட வந்து இந்த பாட்டம் பேப்பர் கரெக்டாக ஃபிட் பண்ணி உங்களுக்கு இதில் இறக்கி கொடுத்துரும். ஸோ இந்த ரெட் கலர் லைட் எரியுதுல, இதுதான் வந்து சென்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு செக்ஷனுக்கும் அவங்க வந்து சென்சார் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த செக்ஷனில் ஒரு சென்சார் இருக்குது, இந்த செக்ஷனில் ஒரு சென்சார் இருக்குது. ஸோ இந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இது பண்ணக்கூடிய வேலை எதுவும் ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு சென்சாரில் உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் உங்களுக்கு கட்டான அந்த பாட்டம் பேப்பர் நெக்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மேக்கான அந்த கப் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த பாட்டம் பேப்பர் ரெண்டுத்தையுமே வந்து இப்படி உங்களுக்கு மேலே கொடுத்துரும். உங்களுக்கு இதில் மேலே ஃபிக்ஸ் ஆகி இது அப்படியே ரொட்டேட் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். அடுத்த செக்ஷனில் ரெண்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். அது என்ன ப்ராசஸ் கேட்டிங்கன்னா, அந்த பாட்டம் பேப்பர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த கப் ரெண்டுத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஃபைனலாக எல்லா ப்ராசஸ் முடிஞ்சோன்னா இந்த நர்லிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனோன்னா நம்ம யூஸ் பண்ணுற டீ கப் ரெடி ஆயிட்டு. ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு சின்ன லெவலில் ஒரு சிறு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் எங்கே வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்ம மைண்டில்
இருந்துகிட்டே இருக்கும். பட் அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சென்னை சினோஸ்டார் பிரைவேட் லிமிடெட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவங்க தான் இந்த மிஷினை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவுமே ரீசனபிள் ப்ரைஸ்ல. ஸோ நீங்கள் நிறைய பிளான் வச்சிருக்கோம், ஒரு காஃபி கப் மேக் பண்ணலாம் இல்லை ஒரு பிளேட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறு தொழில் ஐடியா மைண்ட்ல இருக்கும், பட் எக்ஸிக்யூட் பண்றதுல நம்ம கோட்டை விட்டுருவோம். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இந்த மிஷினை வாங்கி நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணலாம், உண்மையிலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிஷின் உங்களுக்கு ஹைட்ராலிக் ப்ரொசீஜர் மூலமா தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது. அந்த செக்ஷனா இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ இதுல நீங்க ஆல்ரெடி பார்த்த செக்ஷன் அது எல்லாமே. ஸோ கீழே இருக்குல்ல இதுதான் உங்களுக்கு அந்த ஹைட்ராலிக். இது மூலியமாக தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு அந்த கப் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து டோட்டலாக இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு நடக்குது. இந்த மிஷினோட டோட்டல் பவர் யூனிட்டும் இந்த செக்ஷனில் தான் உங்களுக்கு அடங்கியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் த நெட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் ஜியா. டாடா, பை பை.